வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது உங்கள் பண்ணையில் பொறிக்கக்கூடிய கோழி குஞ்சுகளை வந்து அப்படியே வந்து எப்படி 100% வந்து அதை வந்து பாதுகாத்து காப்பாற்றுவது அப்படின்ற பதிவை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ் ஃபார்ம்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளம் குஞ்சியை பராமரித்து அதை வந்து பாதுகாத்து 100% பாதுகாத்து நல்ல ஒரு இழப்பு வராத வளர்க்குறது தான் ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு இது. இளம் குஞ்சுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இழப்பு வந்து வராமல் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். பொதுவாக வந்து இளம் குஞ்சுகளில் வந்து அதிகமான இழப்பு வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்ச முதல் வாரத்தில் தான் அதிகமான இழப்பே வந்து ஏற்படும். குஞ்சு பொறிச்ச முதல் வாரத்தில் 1வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலது என்ன பண்ணுன்னா கோழியே வந்து பார்த்திங்கன்னா சில குஞ்சுகளை வந்து மெரிச்சியே வந்து சாகடிச்சிரும். அதுக்கப்புறமா வந்து சில கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து ஏற்படும். சில குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து சரியாக எடுத்துக்காது, அதனாலையும் இறக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மேய்ச்சல் முறையில் அப்படியே வெளியே விட்டுட்டிங்களான்னா பருந்து, அதுக்கப்புறமா வந்து காக்கா, அதுக்கப்புறமா நாய், பூனை, கிரி இந்த மாதிரி வந்து சில விலங்குகளுக்கு பறவைகள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா சில இழப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அந்த கோழி பொறிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 10 குஞ்சாக தான் இருக்கும். ஸோ அதில் பாதி போயிட்டு பாதி தான் ஒரு 4 குஞ்சு 5 குஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மீதம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு வருது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 15 பொறிச்சாலுமே அந்த 15 வந்து பார்த்திங்கன்னா சில கோழிகளை வந்து அப்படியே வந்து காப்பாற்றிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டில் பாருங்கள், நீங்கள் வந்து குஞ்சு பொறிச்ச உடனே கோழி குஞ்சுகளை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு டெட்ராசைக்ளின் பவுட்ரு அல்லது செப்லாக்சின் பவுட்ரு இந்த பவுடரில் எதனா ஒன்று எடுத்து முதல் 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலக்கி அந்த கோழி குஞ்சுகள் குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். இது வைக்கிறதுனால என்ன ஒரு பலன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நோய்வாய்ப்பட்டு இறக்குதுன்னு சொல்லியிருந்த முன்னாடி, ஸோ அந்த மாதிரி நோய் தாக்குதல் எதுவும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிருமியும் வந்து இந்த கோழி குஞ்சுகளை வந்து அட்டாக் வந்து பண்ணாது, கோழி குஞ்சுகளை வந்து இறக்காது, நல்லா தீவனம் வந்து எடுக்கும். வயிற்றில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தாலையும் அது வந்து சுத்தமாயிடும். கட்டாயம் இந்த மருந்தை நீங்கள் வந்து வைக்கணும் முதல் 3 நாளைக்கு. அதுக்கு அடுத்து அந்த கோழி குஞ்சுகள் வந்து சாப்பிடக்கூடிய தீவனமாக நீங்கள் வந்து போடணும். நோய் சரிங்களா, கம்பு, அதுக்கப்புறமா மக்காசோளம், அதுக்கப்புறமா அரிசி நொய், இது மூணுத்தையும் கலந்து அந்த கோழி குஞ்சுகள் வந்து நல்லா தெரியணும். அந்த இதுதான் அந்த உணவு அப்படின்னு சொல்லி நல்லா தெரியணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கீழே வந்து நல்லா பரவலாக வந்து போடணும். அதுக்கு அடுத்து சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா. ஒரு நாள் வச்சுட்டு அதே 4-5 நாளைக்கு கண்டினியூ பண்ணக்கூடாது, சுத்தமான தண்ணீராக நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதல் 7 நாளைக்கு நீங்கள் வந்து கோழியை வந்து வெளியவே வந்து விடக்கூடாது. நீங்கள் கூடையில் போட்டு மூடி இருந்தாலும் ஓகே, அல்லது கொட்டைகையில் விட்டு இருந்தாலும் ஓகே, ஆனால் வெளியே வந்து ஓப்பனாக வந்து விடக்கூடாது. கழுகு, பருந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தூக்கும், தயவுசெய்து வெளியே விடாதீங்க. அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து அடுத்து 7 நாளைக்கு உங்கள் கோழி குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ திறந்து விடுங்க. திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் பார்வையில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி திறந்து வந்து விடுங்க. நீங்கள் எங்காச்சும் வெளியே போகிறதா இருந்தால் அதை வந்து மூடிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை வந்து காணாமல் போகும். ஸோ நீங்கள் இருக்கிறபோது திறந்துட்டிங்களேன்னா அது கொஞ்சம் வெளியே போயிட்டு மேயிறதுனால அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி, அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மாதிரி அதுக்கு. அதுக்கப்புறமா போக போக அதுவே வந்து தெரிஞ்சுக்கும், நம்மளை வந்து தாக்கிறதுக்கு ஒன்று வருது, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து தானாக வந்து தெரிஞ்சுட்டு எங்கேயாச்சும் போய் ஓடி ஒளிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கோழி குஞ்சியில் வந்து பார்த்து வளருங்க, கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்புமே வராது. 100% உறுதியாக வந்து உங்களால் வந்து வளர்க்க வந்து முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஓப்பன்லேயே வந்து விட்டுடலாம்.
முடி வைக்க தேவையில்லை, எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, அது தானாக வந்து வளர்ந்துடும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.